அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். இன்று பிரபஞ்சம் எனக்கு சொல்லித்தந்த பாடம், அன்பானவளே, இன்று பிரபஞ்சம் எனக்கு சொல்லித்தந்த பாடம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாடம். இன்று காலை எனது ஒரு மாணவி மதுரையில் இருக்காங்க. அவங்க சின்னதாக ஒரு ஆலயம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஆலயத்தினுடைய பணிகளை பார்ப்பதற்காக, சிலை அமைப்பு எப்படி வைக்கணும், சிலைகளை எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு பார்ப்பதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். அப்போது நான் அவங்களுடைய இடத்துக்கு, அவங்களுடைய தோப்புக்கு போயிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான், ஒரு சின்ன ஒரு கோயில் தான் உருவாக்குறாங்க. ஷீட் போட்டு தான் கட்டுறாங்க. இப்போதைக்கு அவங்க கையில் இருக்கிற பணத்தை வைத்து அவங்க கட்டுறாங்க. போயிருந்தோம். அப்பொழுது அந்த மாணவி வந்து என்ன இப்போ கஷ்டப்பட்டாங்க, அவங்க கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு முன்பாக என்னை பார்க்க வந்திருந்தாங்க, அப்போருந்து அவங்க நம்மளுடைய வழிகளை பின்பற்றிட்டு வராங்க, பல துன்பங்கள், பல அவமானங்கள், பல விஷயங்களை தாண்டி தான் அவங்க இன்று ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்தில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுக்குறார் இறைவன். அப்போது அந்த சகோதரி அவங்க கஷ்டமெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது, அவங்க இதற்கு முன்பாக பேசும்போது எப்படி இருந்தாங்க, இப்போ அவங்க பேசும்போது எப்படி இருந்தாங்க, அந்த சகோதரி அந்த சகோதரியினுடைய குழந்தைகள் 2 பேர் உட்காந்துருந்தாங்க, அவங்கக்கிட்ட உட்காந்து சில கலந்துரையாடல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் டக்குன்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய கணவர் அவங்க கூட இல்லை, அதனால் பல துன்பங்கள், பல பிரச்சனைகள், சொந்த பந்தங்கள் அவங்களை எல்லாம் இவங்களை இழிவாக பேசி ரொம்ப கஷ்டப்படுத்தி, ஏன் பிள்ளைகளே கூட கஷ்டப்படுத்தி, இப்படி அவங்களை கஷ்டப்படுத்தி இறைவன் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானத்தையே தந்துட்டார், இன்று அவங்களை பார்க்கும்பொழுது எனக்கு தோன்றிய விஷயம், ஒரு மனிதனுக்கு இறை சக்தி கஷ்டங்கள் தருவது அவனை மிக சிறந்த சாதனையாளாக மாற்றுவதற்கு. இந்த உண்மை எனக்கு தோன்றியது. ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ஆலயம், ரொம்ப பெரிய ஆலயம் இல்லைனாலும் ஒரு சின்ன ஆலயம் கட்டி, அந்த ஆலயத்தின் மூலமாக பல பேருக்கு நான் நல்லது செய்யணும் சுவாமி, அந்த ஆலயத்தின் மூலமாக அன்னதானம் செய்யணும் சுவாமி அப்படின்னு அவங்களாம் சொல்லும் பொழுது, அவருடைய மனம் அந்த துன்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்போது இறைவன் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய கஷ்டங்கள் அத்துணையுமே அவனை மிகப்பெரிய சாதனையாளனாக மாற்றுவதற்கு. இந்த உண்மை பிரபஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அது மாதிரி தான் நம்ம வாழ்வழியும். நம்ம அறிந்தோ அறியாமலோ ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருவோம், அந்த தவறின் விளைவாக பல துன்பங்கள், பல கஷ்டங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா அந்த கஷ்டங்கள்லாம் ஏண்டா வருதுன்னு நம்ம சலித்து கொள்ளக்கூடாது. நாம் செய்த தவறின் காரணமாக வந்த துன்பங்கள், அதை அத்துணையை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொண்டு அந்த தவறு இனி நடக்காத போது பார்த்து கொண்டு நீங்கள் சாதனையாளனாக மலரப்போகும் அந்த தருணத்துக்காக காத்திருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை கண்டு கொஞ்சம் கூட தயக்கமோ கலக்கமோ கொஞ்சம் கூட படாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஷ்டம் வரும்போது தயக்கப்பட்டு துன்பப்பட்டு மனசு உடைஞ்சு போய் நீங்கள் வேறு ஏதேனும் முடிவுகள் தேடிக்கொண்டு, அல்லது நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு வாழ்ந்தீங்கன்னா சாதிக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காய்ந்த மரம் கல்லடிப்படும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப, கல் எந்த அளவுக்கு வலி தாங்குதோ அப்போ தான் அது சிலையாக மாறும் என்பதற்கு ஏற்ப, இறைசக்தி உங்களுக்கு தரக்கூடிய கஷ்டங்கள் எல்லோத்தையும் ஆழ்ந்து கவனித்து அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான வழிகளை ஆழ்ந்து தேடி நீங்கள் சொன்னால், உங்களை மிகப்பெரிய சாதனையாளனாக மாற்றுவதற்கு இறைசக்தி இத்துணை கஷ்டங்களையும் துன்பங்களையும் தரும் என்ற ஆழ்ந்த உண்மை உங்களுக்கு புரியும். இதுதான் பிரபஞ்சம் எனக்கு இன்றைக்கி சொல்லித்தந்த பாடம். இன்று பிரபஞ்சம் எனக்கு சொல்லித்தந்த பாடம், இந்த ஆடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை நான் வரவேற்கின்றேன். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அன்பானவர்களே, இன்று இரவு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அம் அம் அம். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.